Hello friends, welcome to Bella's Home Cooking. இன்னைக்கு ஹெல்தியான லஞ்ச் ரெசிபி. முளை கட்டின சிறுபயறு, பச்சை பயறு குழம்பு, அரை கீரை கடையல், கோடைக்கிதமான மோர், கரண்டி ஆம்லெட். முளை கட்டின பச்சை பயறு குழம்புக்கு பச்சை பயறு சுலபமா எப்படி முளை கட்ட வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுல பச்சை பயறு இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இனி இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துடலாம். பச்சை பயறு பெர்ஃபெக்டா முளை கட்டி வாரதுக்கு 3 நாள் ஆகும். இப்படியே ஒரு மூடியால மூடி வச்சு அப்பப்ப அப்படி கலந்து கூட நீங்க முளை கட்ட வைக்கலாம். ஆனா ரொம்ப பெர்ஃபெக்டா வரதுக்கு ஒரு கிளாத்ல இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைட்டா திருக்கி கட்டி வச்சுக்கோங்க. வெறும் கிளாத்ல திறந்து வச்சிருந்தா பூச்சி ஏதாவது அரிக்கும். ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி மறைச்சு வச்சுக்கோங்க. கெட்டின பகுதி அடிப்பக்கம் வரணும், அப்பதான் தண்ணி எதுவும் கெட்டாம இருக்கும். மூடி வச்சிடலாம். 2வது நாள் ஆயிருக்கு, திறந்து பாத்திரலாம். எல்லாமே இந்த மாதிரி முளைச்சு வந்திருக்கு. இனி இதை திரும்ப நல்லா கட்டி வச்சிடலாம். ஈரப்பதம் குறைவா இருந்ததுன்னா கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு தண்ணி மட்டும் தெளிச்சு மூடி வச்சுக்கோங்க. 3வது நாள் ஆயிருக்கு, எல்லாமே நல்லா முளை விட்டு வந்திருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. இதை ஒரு வாட்டி தண்ணியில நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. கழுகி எடுக்கும் போது தண்ணியில அடிப்பக்கத்துல இந்த மாதிரி சில பயிர் முளைக்காம இருக்கும், கள்ள பயிர்னு சொல்லுவாங்க, கடுகடுன்னு இருக்கும். இதை அப்புறப்படுத்திடணும். நான் இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறேன், இங்க பேன்ல கூட செஞ்சுக்கலாம். 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1.5 கப் அளவு பொடியானதுக்குன்னு வெங்காயம், வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு. நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவு வதங்குனதும் ஒரு பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்குனது, நல்லா பொன்னிறமா வதங்குனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது விழுத அரைச்சி வச்சிருக்கேன், அதையெல்லாம் சேர்த்துடலாம். லேசா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது தீயை ரொம்ப ரொம்ப குறைவா வச்சுக்கோங்க. மசாலா கரிஞ்சு போகாம இருக்க கொஞ்சமா தண்ணி, காஷ்மீரி மிளகாய் தூள் கலர் அதிகமா இருக்கும், காரம் குறைவா இருக்கும், அதுக்காக சேர்த்திருக்கேன். முழுவதும் சாதாரண மிளகாய் தூள் சேர்த்தா குறைவா சேர்த்துக்கோங்க. முளை கட்டின பச்சை பயறு, தேவையான அளவு கல்லுப்பு, நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி, நான் 1.5 கப் அளவுல தண்ணி சேர்த்திருக்கேன். வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். முளை கட்டின பயிர் சீக்கிரமா வெந்துடும். குக்கரை மூடி 1 அல்லது 2 விசிலே போதுமானது. நான் 2 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இனி இதுல தேவையான அளவு தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியா கஸ்தூரி மேத்தி, காய்ந்த வெந்தயக்கீரை தான் இது. நீங்க இதுக்கு பதிலாக 1 கை நிறைய மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் நல்ல வாசனையா சுவையா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சுவையான முளை கட்டின பச்சை பயறு குழம்பு தயாராயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. அரைக்கீரை கடையல் பண்றதுக்கு 1 பெரிய கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். இளசா இருக்கக்கூடிய தண்டு பார்த்து ஆஞ்சி எடுத்துக்கோங்க. நாளைக்கு குக்கர்ல வச்சு வேக வைக்க போறேன். நீங்க சட்டியில கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 7-8 சின்ன வெங்காயம், 1/2 கப் அளவுல இருக்கு, சின்னதா நறுக்கி எடுத்திருக்கேன். 1 பெரிய சைஸ் தக்காளி சின்னதா நறுக்குனது, 3 பல் பூண்டு சின்னதா நறுக்குனது, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் குறகுறப்பா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதில் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுல தண்ணி, குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். 3 விசில் வந்ததும் 5 நிமிஷம் ஆனோடனே திறந்தெடுத்துருங்க, இல்லைன்னா கீரை கறுத்து போயிடும். கீரை நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு புளிக்கரண்டி அல்லது கீரை கடையக்கூடிய மத்தால நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமா இருந்தா கடைஞ்சி எடுக்க கஷ்டமா இருக்கும், அதனால தண்ணியை வடிச்சு எடுத்துக்கோங்க. அதிகமா இருந்த தண்ணியை வடிச்சு எடுத்தாச்சு, தண்ணி வேஸ்ட் ஆகாது. திரும்ப நம்ம கலந்துக்கலாம். ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன்.
ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு உடைய ஆரம்பிச்சதும் ரெண்டு மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கேன் சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு கீரையை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு கீரையை மத்தால கடைஞ்செடுத்துருக்கேன் முத்தின கீரையா இருந்ததுன்னா நீங்க லேசா மிக்சியில கூட அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அரைச்சிடக்கூடாது ஒரே ஒரு சுத்து ஓட விட்டு எடுக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதுவரை உப்பு எதுவும் சேர்க்கல நம்ம ஏற்கனவே வடிச்சு எடுத்து வச்சிருந்த தண்ணி அதை இதுல சேர்த்துடலாம் எல்லா தண்ணியுமே இதுல சேர்த்தாச்சு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஆரோக்கியமா சுவையா அரைக்கீரை கடையல் தயாராயிடுச்சு மோர் பண்றதுக்கு மிக்சியில மோர் அரைச்செடுத்தா நல்ல டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு வீட்ல பண்ண தயிர் எடுத்திருக்கேன் தேவையான அளவு தயிர் 2 புளிக்கரண்டி அளவு தயிர் எடுத்திருக்கேன் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு 1 கப் அளவு தண்ணி மிக்சியில அரைச்சிட்டு வந்திரலாம் மிக்சியில அரைச்செடுக்கும் போது நல்ல சுவையா வாசனையா இருக்கும் கரண்டி ஆம்லெட் பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு முட்டை பாதி பச்சை மிளகாய் ஒரு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கினது உப்பு சேர்த்து கலக்கி எடுத்திருக்கேன் ஒரு சைடு பொரிஞ்சதும் மறைச்சு போட்டுடலாம் ரொம்ப குறைவான தீயில பொரிச்சு எடுத்துக்கோங்க 2-3 வாட்டி நல்லா மறைச்சு போட்டு எடுத்துக்கணும் கரண்டி ஆம்லெட் தயாராயிடுச்சு சுட சுட சாதம் முளைக்கட்டிய பச்சை பயிறு குழம்பு ரொம்ப ஹெல்தியானது சுகர் இருக்கவங்க வாரம் ஒரு முறை கண்டிப்பா இதை பயன்படுத்தலாம் அரைக்கீரை கடையல் நீங்களும் இந்த லஞ்ச் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ